சரிகமா கார்வா மினி தமிழ். ஐயோ முதலாளி நீங்க வேற. அம்மா எப்பவுமே மடியில பாய்சன் பாட்டில கட்டிக்கிட்டே தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க தட்டி விட்டு போனீங்களே பாய்சன் பாட்டிலு, உடனே அவங்க அடுத்த பாட்டில வாங்கி வச்சுக்கிட்டாங்க. தெரியுமா உங்களுக்கு? அப்படியா? ஆமாங்க முதலாளி, அவங்க லேசில விட மாட்டாங்க. ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையாக்கி போட்டுருவாங்க பாருங்க. நானும் யோசிச்சேன்டா, அதுக்காக தான் ஒரு ஐடியா பண்ணிருக்கேன். சொல்லுங்க முதலாளி. இது பார்வேலா, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்வேன், ஆனா தப்பா எடுத்துக் கூடாது, ஆனா நீ எனக்காக அதை செய்யணும். சொல்லுங்க முதலாளி, என்ன விஷயம்? ஒண்ணுலடா, நீ அந்த அர்ச்சனா பொண்ண லவ் பண்ணிட. லவ் டப் லவ் டப் சொல்லும் சம்டே லாஜிக் இல்ல மேஜிக் சம்டே. எனக்கு முதலாளி நீங்க வேற இப்படி சொல்லி போட்டீங்க. ஆமா, பேசாம நீ அந்த பொண்ண லவ் பண்ணு. இப்போ அந்த பொண்ண அவாய்ட் பண்றதுக்கு எனக்கு வேற வழியே இல்லடா. நீ அந்த பொண்ண லவ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கே, அந்த பொண்ணு உன்ன லவ் பண்ணிட்டான்னு வச்சுக்கே, நான் ஏதாச்சும் பண்ணி கடைசியில உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். பரவாயில்லையே, நம்ம ரூட்ல தான் இவரும் வராரு. ஆனா உடனே நம்ம ஒத்துக்க கூடாது. டேய் வேலா, முதலாளி என்னடா யோசிக்கிற? ஒண்ணும் இல்லைங்க முதலாளி. டேய் வேலா, வெக்கப்படுறியாடா நீ? டேய் வேலா, என்னடா நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு வெளியே வந்துட்ட. இல்லைங்க முதலாளி, இதெல்லாம் சரியா வருமானு? டேய் உனக்கு என்னடா குறைச்சல்? தங்கமான பையன், நல்ல பையன், இந்த பணம் காசெல்லாம் அப்புறம்தான். உன்கிட்ட ஒரு நல்ல மனசு இருக்கு, உன் நல்ல மனசுக்கு கண்டிப்பா அவன் உன் பக்கம் வருவாடா. ஏய் என்னடா இவ்வளவு யோசிக்கிற? பண்ணவியா மாட்டியா? சரிங்க முதலாளி, கண்டிப்பா உங்களுக்காக என்ன பண்றேன். என்ன விஷயம் சொல்லு? இதெல்லாம் கரெக்டா ஞாபகம் வச்சு கேப்பாரு. சரி சமாளிப்போம் முதலாளி, அது ஒண்ணு இல்லைங்க. இப்ப நான் ஒன்னு சொன்னா நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே அந்த அர்ச்சனா புள்ளைய நான் காதலிச்சு போட்டேனுங்க. ஏய் நீ பயங்கரமான ஆளா இருக்கியடா. ஆமாங்க முதலாளி, அவங்க ஆபீஸ்க்கு போகும்போது, அப்புறம் ரோட்ல பார்க்கும் போது, அப்புறம் நம்ம வீட்டுக்கு வரும்போது, இப்படி பல பல இடங்கள்ல அவங்கள பார்க்கும் போது எனக்கே தெரியாம ஒரு ஃபீலிங்ஸ் வந்துருச்சு முதலாளி. ஆனா முதலாளி, நீங்க கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணாச்சேன்னு நான் நெருங்காம இருந்துட்டேனுங்க. டேய் சூப்பர்ரா சூப்பர்ரா சிங்கர்வேலா, அசத்துட்ட அசத்துட்ட. போ, இனிமே நீ எதுக்கும் தயங்காத. சமையல்கார சிங்காரவேலனா இருந்த நீ இனிமே காதல் மன்னன் சிங்காரவேலனா மாறிடு. அந்த அர்ச்சனா மடியில விழணும், பாட்டு டுவெட்டு டான்ஸ்னு பட்டைய கலப்பணும். ஐயோ போங்க முதலாளி, நீங்க வேற. ஏய் டேய் 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 வெக்கமா வருதுங்க. ஆனா ஒண்ணுடா, கல்யாணம் முடிஞ்சதும் இதே வீட்ல தான் இருக்கணும். எப்பவும் என்னையும் குழந்தையும் நீதான் பாத்துக்கணும், சரியா?
கண்டிப்பா முதலாளி. சூப்பர்ரா, ஆல் தி பெஸ்ட்ரா. தேங்க் யூங்க. நல்லது எது கெட்டது எதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும். நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு உனக்கு நல்லா தெரியும். அப்புறம் ஏமா இப்படி நல்லவங்களுக்கே சோதனை கொடுக்குற? வெண்ணிலா என்ன பாவம் பண்ணா? தன் புருஷனோட தன் குழந்தையோட வாழணும்னு நினைச்சது தப்பா? இப்போ இப்படி ஒரு சிக்கல் வேற. வெண்ணிலா வேஷம் போட்டது தெரிஞ்சு அவன் மாட்டிக்கிட்டா. அவளுக்கு என்ன ஆகுமோன்னு நினைச்சாலே அப்படியே மனசெல்லாம் பதறுது. வெண்ணிலா மாட்டிக்க கூடாதும்மா. வெண்ணிலாவுக்கு நல்லதுதான் நடக்கணும். வள்ளி, குழந்தை நல்லபடியா பிறக்கணும், சுகப்பிரசவம் ஆகணும்னு வேண்டிக்கிட்டியா? இல்லங்க, வெண்ணிலா விஷயத்துல நல்லதே நடக்கணும். ஆனந்த் கோவமாகி வெண்ணிலாவை வெறுத்துற கூடாது. ஒருவேளை அவளை வீட்டை விட்டு போக சொல்லிட்டா அந்த குழந்தையோட நிலைமை, வெண்ணிலாவோட நிலைமை இதெல்லாம் நினைச்சு ரொம்ப பதட்டமா இருந்துச்சுங்க. அதான் வேண்டிக்கிட்டேன். என்ன வள்ளி, இந்த நேரத்துல கூட அவளை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்க? உனக்காக எப்பவுமே எதுவுமே கேட்க மாட்டியா? அதெல்லாம் தானே நடக்கும் விக்கி. நேற்று வெண்ணிலா கால் பண்ணதுலேருந்து எனக்கு மனசே ஆறல விக்கி. எப்போ என்ன நடக்குமோன்னு அப்படியே திக்கு திக்குங்குது. இவ்வளோ நாளாக பட்ட கஷ்டமெல்லாம் வீணாக போயிடுமோன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நான் காலிலேருந்து வெண்ணிலாவுக்கு ஃபோன் போட்டால் போகவே மாட்டேங்குது. என்னாச்சுன்னு கூட தெரியலங்க. என்ன பத்தி தான் பேசிட்டு இருக்கீங்களா? ஏ வெண்ணிலா, நீ எங்க எங்க? மனசே சரியில்லக்கா, ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. அதான் சாமி கும்பிடலான்னு வந்தேன். என்னாச்சு வெண்ணிலா, ஆனந்த உண்மை தெரிஞ்சிருச்சா? ஏய், என்ன ஆச்சு? எல்லாத்தையும் சொல்லிட்டியா? ஆனந்த் என்ன சொன்னாரு? சொல்லியாச்சுக்கா. என்னாச்சு வெண்ணிலா, ஆனந்த் உன்னை ஏதாவது சொன்னாரா? நடிச்சு நடிச்சு ஏமாத்தினதெல்லாம் போதும். நீ எல்லாம் என்ன மாதிரி பொம்பளை? எதுக்கு நீ இன்னும் உயிரோட இருக்க? நிஜமாவே விஷம் குடிச்சு சாவு. இனிமே என் முகத்திலயே முழிக்காத. ஹே, இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட நீ இருக்க கூடாது. என் கண்ணு முன்னாடியே வராத. என்னடி சொல்லிக்கிட்டு இருக்க? ஆனந்த் இப்படி எல்லாம் சொல்லி உன்னை அனுப்பிட்டாரா? அப்படியெல்லாம் அவர் சொல்லுவாருன்னு நினைச்சுதான் உண்மைய சொல்லலான்னு போனா. அங்க என்ன ஆச்சுன்னா? ஒண்ணும் இல்ல, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஆவண்டா, நானும் கூட பேசணும், உட்காரு. ஒண்ணு இல்லடா, நீ அந்த அர்ச்சனா பொண்ணு லவ் பண்ணிடா. இப்போ அந்த பொண்ணை அவாய்ட் பண்றதுக்கு எனக்கு வேற வழியே இல்லடா. நீ அந்த பொண்ணை லவ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கே, அந்த பொண்ணு உன்னை லவ் பண்ணிட்டான்னு வச்சுக்கே, நான் ஏதாச்சும் பண்ணி கடைசியில உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். ஏய் கிறுக்கா, நீ முதல்ல அந்த விஷயத்த சொல்லி தொலைக்க வேண்டியது தானே. நீ சொன்ன உடனே நானும் வள்ளி எவ்வளவு பதறி போயிட்டேன் தெரியுமா? இவ்வளவு பாரு வள்ளி, அந்த ராகுல் கணக்கா பேசி நம்மள கன்ஃபியூஸ் பண்ணிட்டா. ராகுலா? அது யாரு? ராகுல் டிராவிட், ரொம்ப உனக்கு முக்கியம். அவன் என் ஆபீஸ்ல இருக்கிற ஒரு அரக்க இருக்கேன், அவனை விடு. நீ எதுக்காக இப்படி குழப்பின? சும்மாதான் அத்தா, ஒரு ஒரு த்ரில் குடுக்கலாம்னு நினைச்சேன். ஆனா ஒண்ணு,
என் ஐடியாவும் ஆனந்தோட ஐடியாவும் ஒன்னா இருக்கும்னு நினைச்சு கூட பாக்கல. ஆமாத்தா, சேம் ரூட் தான். அக்கா நீ பார்த்தல்ல, நாங்க போற ரூட் எப்பவுமே சக்சஸ் தான். என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. இவர மோசமான சீப்பான ஐடியாவெல்லாம் ஏன் கொடுக்குறீங்கன்னு நான் தான் திட்டிட்டு இருந்தேன். ஓம் புருஷன் அதுக்கு மேல அறிவு கெட்டவனா இருக்காரு. இதே ஐடியாவை அவரும் உனக்கு கொடுத்துருக்காரு பாரு. அக்கா என்னக்கா நீ, இது என்ன மாதிரி ஐடியா தெரியுமா? அத்தா, அவரு அந்த பொண்ண லவ் பண்ணது சொன்னது மட்டும் இல்ல, என் லவ்வுக்கு ஹெல்ப் பண்றேன்னு வேற சொல்லிருக்காரு. எனக்கு லவ்ல அடுத்த லெவலுக்கு போறதுக்கு உங்களை மாதிரியே நிறைய நிறைய ஐடியாவை கொடுத்துருக்காரு. அர்ச்சனா மேல எனக்கு ஏற்கனவே ஒரு கண் இருக்குன்னு நான் சொன்னேன். அடிக்கடி ஆபீஸ்க்கு வா, அவ கூட பேசி பழகுன்னு என்கிட்ட சொன்னாரு. உன் காதலை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு அப்படியே ரொமான்ஸ் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணனு அக்கறையா நிறைய ஐடியா வேற கொடுத்திருக்காரு. அப்புறம் என்ன, நாம ஆரம்பத்துல லேசா ஒரு கோடு தான் போட்டு வச்சோம். ஆனந்த் ரோடு போட்டு தார் பூசி சிமெண்ட் வேலை எல்லாத்தையும் முடிச்சு வச்சிட்டாரு. இனிமேல் உன் வண்டி ஸ்மூத்தா ஓடுமா? அந்த அர்ச்சனா வேற என் மேல செம்ம ஃபீலிங்ல இருக்கா. நம்ம காம்பினேஷன்ல எல்லா ஐடியாவும் செம்மையா ஒர்க் அவுட் ஆகுது இல்லையாத்தா? ஏய், உங்க ரெண்டு பேரோட மொக்க ஐடியாவுக்கு நாக் அவுட் ஆக வேண்டியதுதான். ஏதோ உங்க நேரம் நல்லா இருக்கு, அதனால நீங்க தப்பிக்கிறீங்க. இப்பதாண்டி நான் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு வந்தேன். ஆனா எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு. உருப்படியா யோசிச்சு உருப்படுற மாதிரி வேலையை பாரு. நீ உங்க அக்கா பேச்செல்லாம் கேட்காத, நீ பாட்டுக்கு ஃபாஸ்டா போயிட்டே இரு. அந்த பொண்ணை கரெக்ட் பண்றதுல மட்டும் கவனமா இரு, அவ்வளவுதான். மத்ததெல்லாம் தானா அதுவா நடக்கும். என்ன கல்யாணமா? கல்யாணத்துக்கெல்லாம் இன்னும் மெகா பிளான் வச்சிருக்கம்மா, அதெல்லாம் உனக்கு அப்புறமா சொல்றேன். வெனிலா நீ கலக்கு. நீங்க அழகா இருக்கீங்கன்னு நினைக்கலீங்க, உங்களை அடிக்கடி பார்க்கணும்னு கூட தோணலீங்க. ஆனா எங்க உங்களை லவ் பண்ணிடுவேனோனு எனக்கே கொஞ்சம் பயமா இருக்குங்க. அம்மணி, நான் சொன்னதை மட்டும் பண்ணு ஆனந்த். அதுக்கப்புறம் உன் கூட டூயிட் பாடாத குறையா உன் பின்னாடியே சுத்திட்டு இருப்பான். சொன்ன வேலை நீ சீக்கிரமா பாரு, கரெக்டா முடி. மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறதா, இல்ல காசுக்காக இப்படி ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறதா? ஒரே குழப்பமா இருக்கே. மே ஐ கம் இன் சார்? யா சார், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு, என்ன விஷயம்? சார், உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலாக பேசணும். சொல்ல அர்ச்சனா, என்ன விஷயம்? இல்லை சார், ஆனந்த் சாருக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். என்ன தெரிஞ்சிடும், எப்படி தெரியும்? இதுல பயப்படுறது என்ன இருக்கு, எனக்கு புரியல. இல்ல சார், நீங்க சொல்லிதான் ஆனந்த் சார லவ் பண்ணி ஏமாத்துறதுக்காக வந்தேன்.
நீங்க சொல்லிதான் நான் எல்லாமே பண்ணேன். ஆரம்பத்துல எல்லாம் ஈஸியா தான் எடுத்துக்க முடிஞ்சது. ஆனா இப்போ போக போக ரொம்ப பயமா இருக்கு சார். எனக்கு என்னமோ என்ன ஆச்சுனா என்னாச்சு எல்லாத்தையும் தெளிவா தானே பேசிருக்கோம். உங்க அம்மா ஒரு கேன்சர் பேஷண்ட், ட்ரீட்மெண்ட் உனக்கு பணம் வேணும், ஓ சைடுல என்ன பிரச்சனை, ஏன் சைடுல என்ன பிரச்சனை எல்லாத்தையும் தெரிஞ்சுதான் இந்த விஷயத்துல இறங்கியிருக்கோம். இப்ப திடீர்னு பயமா இருக்குன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அது இல்ல சார், அது ஆனந்த் சார் கிட்ட ஆகாஷ் லவ் மேட்டர் அது இதுன்னு சொல்லியிருக்கேன். பாட்டி கிட்ட கட்னா ரெண்டாம் தரமா தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லியிருக்கேன். அதான் நாளை பின்ன விசாரிச்சு ஏதாச்சும் ஒண்ணு தெரிய வந்துச்சுன்னா இது எல்லாமே ஃப்ராடு, நான் ஏமாத்துறேன்னு தெரிஞ்சா அது நினைச்சாதான் பயமா இருக்கு. அப்படி என்ன பிரச்சனை வரப்போகுது? உனக்கு என்ன பயம்? நான் தான் கூட இருக்கேன்ல. நான் தானே எல்லாத்தையும் பண்ண சொன்னேன், நான் தானே இந்த கல்யாணத்துக்கு அரேஞ்ச் பண்ணேன். நான் சொன்ன அதே ஐடியாவை தான் எங்க அம்மாவும் கொடுத்திருக்காங்க. மத்தியானம் சாப்பாடு கொண்டு வர சாக்கல அர்ச்சனாவை பார்த்து சைட் அடிச்சு லவ் டெவலப் பண்ண சொன்னாரு. வந்த வேலைய நம்ம கரெக்டா பார்க்கணும். எங்க அந்த அர்ச்சனா? ஆனந்த் இப்ப எல்லாத்தையும் கிளீனா நம்பிட்டான். இப்பதான் எல்லாமே கிளீனா ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கு. பார், இந்த டோட்டல் டிராமாவையும் நான் தான் டைரக்ட் பண்றேன். உன்னோட வேலை நடிக்கிறது மட்டும்தான். அதுக்காக தான் நீ காசு வாங்கியிருக்கேன். வேற மாதிரி ஆயிடும். என்ன முடிக்கிற? நான் ஒரு விஷயத்த முடிவு பண்ணா அத முடிச்சிருவேன், இல்லனா அந்த விஷயத்துக்காக யாரை வேணாலும் முடிப்பேன். இந்த சொத்துக்காக சொந்த பந்தத்திலே 5-6 கொலையை பண்ணிருக்கேன். அதனால எனக்கு இதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல. அப்புறம் இந்த ஜாதகம் மேட்டர், இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. 50 ஜோசியரை வச்சு 500 ஜாதகத்தை நான் ரெடி பண்ணுவேன். அதை பத்திலாம் நீ ஃபீல் பண்ணாத. செத்து போனவளுக்கே 50 போலி ரிப்போர்ட் ரெடி பண்ணவன் நான். உயிரோடு இருக்கிற உனக்கு ஜாதகம் ரெடி பண்ண மாட்டேனா? இத பார் அர்ச்சனா, இது சிவசங்கர் விரிச்ச சிலந்தி வலை. இதுல இருந்து வெளியே போகணும்னு நினைச்ச நீ இல்ல, உன் அம்மாவும் சேர்ந்து உயிரோடு இருக்க மாட்டாங்க. என்ன இப்ப பயம் வருதா இல்ல பயம் போயிடுச்சா? நான் சொல்றதுல உனக்கு பயம் வரணும், கல்யாணம் பண்றதுல இருக்கிற பயம் போகணும். அண்டர்ஸ்டாண்ட்? நாம பேசுறது நமக்குள்ள மட்டும் இருக்கட்டும். வெளியில யாருக்காவது தெரிஞ்சது, தெரிஞ்சவங்க இருக்க மாட்டாங்க, சொன்ன நீயும் உயிரோடு இருக்க மாட்ட. எதுக்கு இவர் இந்த அளவுக்கு கையெல்லாம் நீட்டி நீட்டி பேசுறாரு? என்ன விஷயமா இருக்கும்? புரிஞ்சு போச்சு, இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்கான். மொத தடவையா இந்த சித்தப்ப நமக்கு சாதகமான வேலையதான் பாத்துக்கிட்டு இருக்கான்.
இருக்கட்டும் இருக்கட்டும், என்ன ஏதுன்னு விசாரிப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.